படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஆதரவு தாங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய திரைப்படம். காதில் வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிய தோல்விக்கும் திரைப்படம் தான் காடுவெட்டி. ஆக்டிங் வைஸ் கடுவெட்டி சார் எப்போவுமே வந்து அந்த கிராமத்து பின்னணி திரைப்படம்னா மாஸ்க் காட்டுவார். ஸோ அதே போல் இந்த படத்துலையும் வந்துட்டு அவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பார்க்கும்போது பயங்கர பீட்டில் செம்மையாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கலாம். இல்லை, நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. இன்றைக்கி வந்துட்டு நம்ம காடுவெட்டி படம் பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் காடுவெட்டி படம் பார்க்கறதுனால நான் காடுவெட்டி படத்தை பற்றி சொல்கிறேன் இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதோ ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் வரும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் சொல்லுவேன். அது ஐயோ எனக்கு சொல்ல தெரியலங்க, வேற ஏதாவது கேளுங்கண்ணா. படம் நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம் அந்த படம் சரிங்களா. அந்த வந்து ஜாதி மட்டும் இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. எந்த மாதிரி கதைண்ணா இது வந்து? கண்டிப்பாக பெண் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் முக்கியத்துவமாக இருக்குது. பசங்களுக்கு இனிமேல் தைரியமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படம் நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. இது எல்லாரும் பார்க்கணும். இல்லை எதை பார்த்து பெற்றவங்களும் மெயினாக பார்க்கணும், மற்றவங்களும் மற்ற எல்லாரும் பார்க்கணும். எந்த சமுதாயத்தை வச்சு படத்தை எடுக்கல. நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு டைரக்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இது வந்து ஒரு ஜாதி ரீதியான படம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நான் மற்றவங்க நினைப்பாங்க இது அப்படி கிடையாது, இது புதுமாக தான் எடுத்துருக்காங்க. அது எல்லாருக்கும் ஒரு சம்மந்தப்பட்டது தானே, அதனால் படம் நல்லா சூப்பராக கிடையாது அப்படின்னு சொன்னால் தப்பு. அது அனைவரும் வந்து பார்க்கலாம். இல்லைண்ணா இது என்ன மாதிரி ஒரு ஒரு கதைக்களம், எந்த மாதிரி ஒரு கதை? ஜாதின்னு சொல்லி கொடுக்கல, இது வந்து அது எதுவுமே கிடையாது. ஜாதியை பற்றி எதுவுமே கிடையாது. ஜாதி இதை பற்றிலாம் ஃபேமிலியால் பார்க்குற படம், நல்ல அருமையான படம், நல்ல ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஜாதி பற்றிலாம் ஒரே ஒரு இது கூட கிடையாது. ஆர்கே சுரேஷ் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்கு. எந்த மாதிரி கதைண்ணா? ஒரு பெண்களுக்கு எந்த சமுதாயத்தில் தேவையான ஒரு தைரியமான ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், அதை வந்து உருவாக்குறது காடுவெட்டி குருன்றாங்க. பட் இது என்ன சொல்ல வராங்கன்னா, அவரு இல்லை, யாராக இருந்தாலும் இங்கே குரு தான். அவங்களுக்கு தைரியவங்க முன்னாடி வந்து இது மாதிரி பண்ணட்டும். ஏன் நீங்களே பார்க்குறீங்களே, இப்போல்லாம் சின்ன வயசு பசங்க பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துலாம் சமுதாயத்தில் இருக்கிறோம். அது நான் தட்டி கேட்பேங்க, சீரியஸாக சொல்கிறேன். இதை பார்க்குறவங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் தட்டி கேட்பேன். எனக்கு ஒரு குரு, குருன்னா ஜாதி வரியால் எனக்கு நான் ராஜான்ற மாதிரி, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லோரும் தான் நல்லாயிருக்குமே, பார்க்க தட்டி கேளுங்க. அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த மாதிரி கேளுங்க, எல்லாமே பண்ணுங்க, தப்பான முறையில் போகாதீங்க. நல்லா இருக்குண்ணா படம், நல்லா. என்ன மாதிரி கதைண்ணா? லவ் ஸ்டோரி தான் படம், நல்லா இருக்கு. சூப்பராக சூப்பராக இருக்கு பிரதர், சூப்பராக இருக்கு. என்ன மாதிரி கதைண்ணா? லவ் சப்ஜெக்ட் தான் பிரதர், படம் பார்த்தாலே புரியும். புரட்சி கதைன்னு கூட சொல்லலாம், நல்லா இருந்தது மூவி. ஆர்கே சுரேஷ் ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்ரீகாந்த் தேவா செஞ்சு விட்டா போல சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வரல எல்லாருக்கும் எல்லாருமே பிடிக்கணும். காமன் அகேன்ஸ்க்கான மூவி தான். ட்விஸ்ட் இருக்கு, கண்டிப்பாக நல்ல ட்விஸ்ட் இருக்கு, எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு சம்மந்தமாக நிறைய படங்கள் வந்திருக்கு, ஏன் இந்த படத்தை மட்டும் அதிகமாக சொல்கிறாங்க? இதில் வந்து ஒரு எப்படி சொல்ற, நேச்சுரலாக வந்து எடுத்து காட்டிருக்காங்க ப்ரோ. இது வரைக்குமே வந்து ஒரு சினிமேட்டிக்காக கொண்டு போகிறது வந்து இதில் அந்த மாதிரி கொண்டு போகல. ஆர்கே சுரேஷ் எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்ச படத்துலேயே ஆர்கே சுரேஷன் தான் நல்லா இருந்தது. அவரோட ரோல் அவர் வர்றது, அண்ட் அந்த மாஸ் பிஜேமோட போட்டு பார்க்கும்போது கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக செஞ்சு விட்டாங்க ப்ரோ. அப்பா அம்மா ஃபேமிலி கம்பல்சரி அனைவரும் பார்க்கணும் தலைவர். தேங்க்ஸ் தலைவர். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே இந்த மாதிரி படம் தான் எடுக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. சூப்பராக சூப்பராக நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. ஆர்கே சுரேஷ் எப்படி நடிச்சிருந்தது? அருமையாக அடிச்சிருக்காரு, செம்மையாக அடிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து அவர் தைரியமாக நடிச்சிக்கிறாருன்னா அவர் கம்பீரம் கொடுக்கணும். யாரும் நடிக்கலை இந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு. ஃபைட்டு கீட்டு எல்லாம் நடிச்சிரு, கதையும் நல்லாயிருக்கு, அந்த அளவுக்கு திறமையாக வந்திருக்கிறாரு. அவருக்கு கண்ணியமாக கொடுக்கணும், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எந்த மாதிரி கதைங்கண்ணா? இது வீரப்பனுடைய இது ஐயாவோட கதை தான் என்ன. அவர் வந்து நாட்டையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. யாரும் நீ நானும் வெட்டி மாட்டிக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையாக தான் கொடுத்துக்கிறாங்க. ஜாதி ரீதியான படம்னு சொல்கிறாங்களே? ஜாதி படம் மக்கள் சொல்லிக்கலாம், ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. இந்த படத்தை அதை பார்க்குறவங்க சொல்லணும் என்ன, பார்த்துட்டு சொல்லணும் ஜாதி வீரிய கதையான்ட்டு, அப்போ தெரிஞ்சுக்குவாங்க மக்கள். பையன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுற பேஸ் தான் கதை, லவ் இதை வச்சு தான் கதை பண்ணியிருக்காங்க. அதை வச்சு கொண்டு போயிருக்காங்க கதையை, நல்லா மூவ் பண்ணி லாஸ்ட்டில் அதை ஃபினிஷிங் வந்து ஏதாவது ஒருத்தவங்களோட சுய இதனால வந்து அதை லவ்வை வந்து ஃபைல் பண்ணுறாங்களா, அதை வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. லேக் அடிக்காமல் நல்லா போயிருக்கு. ஒரு பெண்களுக்கான படம்னு சொல்கிறாங்களே, உண்மையா? பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருமே அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணுன்றதுக்காக தான்
இவங்க கதையை வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரியான அவங்களுக்கான கதை தான் இது. மெயின் என்னென்னா வந்து ஒருத்தவங்க வந்து என்ன எப்படி ஏமாத்துறாங்க, என்னென்ன போய் சொல்கிறாங்க அப்படின்றத அவங்க எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம். கதையில் எல்லாமே இருக்குது, அவங்க எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வரலாம் இதுக்கு. இல்லை ருத்ரதானம் அந்த ஒரு பட வரிசையில் இது வந்துருமா? இல்லை அந்த இதில் வரல. இது அந்த பேஸ் பண்ணியே கிடையாது. இது உங்களுக்கு கட்சியை பற்றியே உங்களுக்கு அது மாதிரிலாம் காமிக்கவே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே சென்சார் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வேர்டு கூட என்ன ஒரு சின்ன வேர்டு கூட ஐயான்னு சொல்கிறத கூட வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. அதனால் இதில் அது எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பெண்களுக்கான படங்கள் இன்றைக்கி வந்து நிறையா வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தை ஏன் நீங்கள் இவ்வளோ புரிந்து சொல்கிறதுக்குண்டான காரணம் என்ன? என்னன்னா நமக்கு ஒரு பெண்களுக்கு வந்து இப்போ ஒரு சொல்லணும்ல, ஒரு பாதுகாப்புன்றது வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லை. என்னென்னா என்னென்ன எல்லாமே வந்து நல்லது கெட்டது எல்லாமே தெரியணும் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற சினிமா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சொல்லணும் இல்லை. அதில் எந்த ஒரு படமும் வந்து சொல்லுது. பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டு, ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் அது ஒரு பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் தானே. நார்மலாக கமர்ஷியல் படம் வருது, எவ்வளோ படம் வருது, அதில் இந்த படம் வந்து கம்பல்சரி ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அது ஒரு நம்ம இது தானே. ஆர்வம் தோணுன்னா அதுதான் அவங்களோட விருப்பம், அது தனிப்பட்ட விருப்பம். அவங்கள ஒருத்தவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் ஒரு கம்பல்சரி ஒரு இது புரியும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு இது விழிப்புணர்வு தான் இது. அதான் விழிப்புணர்வுக்காக இது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ எல்லா இதுலேயும் சொல்ல முடியாது. படம் எப்படி இருக்குது? மக்கள் பார்க்க வேண்டிய படங்கள், ஃபேமிலியாகவே பார்க்க வேண்டிய படங்கள், பெண்களுக்கு உண்டான படமா? எல்லாருக்கும் பார்க்க வேண்டிய படங்கள். ஜாதி ரீதியான படம்னு சொல்கிறாங்க. உண்மை இல்லைங்க, மக்களுக்கு தேவையான படங்கள் இது.